ஜோஸ்கோம் இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டான தக்காளி சட்னி வந்து பண்ண போறோம் இந்த தக்காளி சட்னி பண்றதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு பார்த்தறலாம் மூணு பெரிய தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் ஆயில் தேவையான அளவு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சது மூணு வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் ஆறு பூண்டு எடுத்துர்க்கேன் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு உப்பு தேவையான அளவு அரை டீஸ்பூன் கடுகு பருப்பு கா டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு இப்ப வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம் ஸ்டவ்ல ஒரு pan வச்சிருக்கேன் pan வச்சு ஹீட் பண்ணிருக்கேன் இப்ப oil ஊத்திக்கலாம் மூணு டீஸ்பூன் oil ஊத்திக்கலாம் oil கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் oil ஹீட் ஆயிச்சு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் கடலை பருப்பு போட்டுக்கலாம் இப்போ லைட்டா பொன்னிறமா ஆயிச்சு இப்போ நம்ம பூண்டு போட்டுக்கலாம் வரமிளகாய் சேர்த்துக்கலாம் ஆனியன் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஆனியன் நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல கடைசியா வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்க்கும் போது நல்ல சட்னி இன்னும் வாசனையா வந்து இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் கொஞ்ச நேரம் ஆறட்டும் ஆறவனே மிக்ஸில வந்து நம்ம போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் இங்க பாருங்க அரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு இப்போ தாளிச்சு ஊத்தணும் இப்போ தாளிச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ்ல நான் வந்து தாளிக்கிற கரண்டி வச்சிக்கிறேன் ஆயில் ஊத்திக்கலாம் ஆயில் கொஞ்சம் சூடேறட்டும் ஆயில் சூடாயிச்சு கடுகு பருப்பு போட்டுக்கலாம் நல்லா கடுகு பொரியட்டும் இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கருப்புல சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச சட்னில வந்து ஊத்திக்கலாம் இங்க பாருங்க நம்மளுடைய சுவையான தக்காளி சட்னி வந்து ரெடி ஆயிச்சு இந்த தக்காளி சட்னி வந்து இட்லி தோசை ஊத்தாப்பம் சப்பாத்திக்கும் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த தக்காளி சட்னியை வந்து நீங்களும் வந்து வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க